ஏ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா iOS 16 பற்றி, 16.1 பற்றி நம்ம ஏற்கனவே எடுத்து ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம். நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறதா சொல்லியிருந்தோம், அதை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான். அதோடய செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் இப்போ 16.02.03 யூஸ் பண்ணவங்களோட 16.1 வந்து இருக்க பீட்டா வெர்ஷன் வெளியே வந்திருக்கு. இப்போ செக்யூரிட்டி அப்டேட்லேருந்து என்னென்ன இருக்குது, செக்யூரிட்டி அப்டேட், செக்யூரிட்டி ஏஜென்சி என்னென்னலாம் பண்ணலாம், ஏற்கனவே இருந்த ஃபீச்சர்ஸில் என்னென்ன அப்கிரேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலான்றதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டுனா பிரெயின் இம்பார்ட்டண்டான நோட் பாயிண்ட்டுங்க என்னென்னா வந்து பேட்டரி ட்ரெயின், அந்த ஆப் கிராஷு, அந்த மாதிரி சில. இப்போ வந்து ஐஃபோன் 14 ப்ரோலலாம் வந்து டைனமிக் ஐலாண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஃபீச்சர்ஸ்னால், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஊபரில் ஆட்டோ எதுனா புக் பண்ணுறீங்கன்னா சம்திங் இந்த மாதிரி விட்ஜெட்டில் உங்களுக்கு காட்டும். அந்த விட்ஜெட் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம், அது எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு ட்ராக் பண்ணிக்கலாம், ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம், லைவ் ஸ்கோர் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படி பார்க்கலாம். அந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸோட iOS 16.1 வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போதைக்கு வந்து நான் நாளைக்கு வந்து டே ஒன்னோட நாளைக்கு நான் சொல்கிறேன். இப்போ அப்டேட் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறம் அதோடய பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்லேருந்து நம்ம நாளைக்கு வீடியோ அதுக்கு தனியாக மேக்கப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதில் என்னென்னா, இப்போ அந்த ஃப்ளைட் ஏற்கனவே நம்ம ப்ரிவ்யூ ஃப்ளைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் iOS ஆப் ஐஃபோனில் ஏற்கனவே இந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக ஃப்ளைட் எங்கே இருக்குது, அந்த கோட்வேர்டு கிடச்சா அந்த ஃப்ளைட் ப்ரிவ்யூ ஃப்ளைட்டில் போயிட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குது, எத்தனை மணிக்கு வரும், டிலேடா இல்லையான்னு தெரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வால்பேப்பரில் நிறைய வந்து வால்பேப்பரில் நிறைய வந்து அப்டேட் வந்திருக்கு. விட்ஜெட்ஸ்லேருந்து கஸ்டமைஸ் வால்பேப்பரு, ஏற்கனவே சொன்னோம் நம்ம ஃபேஸில் வந்து அந்த ஃபேஸை மட்டும் தனியாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ்டு வால்பேப்பர் வந்து இந்த iOS 16.1 வந்திருக்கு. நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதில் இருக்கிறது பிளர், அந்த ஆப்ஷன்ஸ், எது வேணுமோ பேக்ரவுண்டு இந்த மாதிரி செட் பண்ணியும் தனியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸு வால்பேப்பரை பொறுத்தவரைக்கும் நிறைய அப்டேட்ஸ் வந்து இதில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் டிஸ்பிளே எடுத்துக்க பாருங்கள், இந்த மாதிரிலாம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அதெல்லாம் தான் ஒரு ரீசெண்டான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க வால்பேப்பர் சர்வீஸ் பொறுத்து. அதுக்கப்புறம் iCloud ஃபோட்டோஸ் நீங்கள் எப்போவுமே லொக்கேஷன்ஸ்லேயும் ஒரு சின்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் 16.1 டீட்டெயில் ரிவ்யூவும் டே 1 டே 2 ரிவ்யூலாம் வரும். இணைந்திருப்போம், இணையத்திலே இருப்போம்.